மனைவியோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதை பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு மாதிரி ரசூல்ல வழிகாட்டினாங்க. ஒருத்தர் வந்து, நான் என் மனைவியை நோன்பு வைத்த நிலையில என் மனைவியை நான் கட்டி அணைக்கலாமா, முத்தம் கொடுக்கலாமா என்று கேட்டபோது ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு மறுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த அனுமதி கொடுத்தாங்கல்ல, அவர் வந்து கொஞ்சம் வயசு முதிர்ச்சியான ஒரு ஆள். அப்போ கொஞ்சம் வயசு கூடுனாலும் அவர் மனைவியை கட்டிப்பிடிப்பதற்கோ முத்தம் கொடுப்பதற்கோ எந்த தடையும் இல்லைன்ட்டு அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு இளைஞராக ஒருத்தர் வந்து கேட்டபோது அந்த இளைஞருக்கு ரசூலை தடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது உணர்ச்சி வசப்படுவாங்க, அதனால நோன்பு ஃபசதாகக்கூடிய ஏதாவது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு தான் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக இளைஞருக்கு அதை தடுத்திருக்கிறாங்க. ஒரு வயதான ஒரு மனிதர் கேட்டபோது அவருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, நோன்பு வைத்துக்கிட்டு மனைவியை கட்டி அணைப்பதையோ முத்தம் கொடுப்பதற்கோ தடை இல்லைன்ட்டு ஒரு முதியவருக்கு சட்டம், அதே மாதிரி இளைஞருக்கு அதை செய்யாதீங்க தவிர்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறாங்க. இது ஆதாரத்தை நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறீங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே